யா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செமி பெயின், அதாவது இன்ஜரி லோட் ஆகுதுல, இன்ஜரி ஆனவங்களுக்கு சரியாகிறதுக்கான இன்னைக்கு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட். அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆயிரும். ரன்னிங் முடிஞ்ச பிறகு என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஒரு இது சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் சிஆர்பிஎஃப்ல கமாண்டர் போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னா இவ்வளோ தூரம் எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு 24 மணி நைட் டியூட்டியும் அதுக்கப்புறம் பொழுதோட பிஸி, அதாவது இவ்வளோ பிஸிலையும் உங்களுக்காண்டி நான் வீடியோ போடுறேன்னா உங்கள் நீங்கள் யாராவது என் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆளாவது போலீஸில் ஆர்மியில் இந்த மாதிரி யாராவது செலெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ போல் விசாரிச்சு போகிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் வீடியோ. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எஸ்எம்எஸ்ல, என்னோட யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் கமாண்டில் வந்து நீச்சல் கேட்டிருந்தாங்க, செமி பெயின் வருது சார், நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் ஓட முடியல, இந்த மாதிரி லோட் ஆகுது, அதுக்காண்டி தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அதாவது இது இந்த ரன்னிங் ஏன் லோட் ஆகுது அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் பண்ணுற டேத்தில் ஷூவை பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது ஷூ வந்து உங்களால் அந்த ஷூ போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சென்று ரொம்ப லோட் ஆச்சுன்னா அந்த ஷூவை மாற்றிடுங்க. ஏன்னா ஷூலையும் உங்களுக்கு வலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஷூவில் வந்து கிரீப்பு இல்லைனா லோடு அந்த மாதிரி ஆகிப்போம், அதனால் ஷூ மாற்றிக்கிறங்க. ஓகே, ரெண்டாவது ஏன் வலிக்க வருதுன்னா கண்டினியூவாக ரோட்டில் ஓடுறது, அதாவது ஊரில் வந்து கிரவுண்ட் இருக்காது, ரோட்லேயே ஓடுறாங்களா, ரோட்டில் ஓடவனா பின்னாடி அந்த ரோட்டுக்கு அப்புறம் கச்சா ரோடு இருக்கும், அதாவது மணல் சைடு இருக்கும் அந்த கீழே, அதில் ஓடுங்க. ரோட்டில் ஓடினீங்கன்னா கூட டக் டக்குன்னு அடித்து லோட் ஆகும். ஓகே, ரெண்டு. மூணாவது மணல், அதாவது மணலில் ஷூ போட்டு ஓடுறது, கால் மூடிடும் அந்த மாதிரி இருக்குன்னா அதனால் மணலையும் கண்டினியூ ஏழு நாள் ஓடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு ரெண்டு நாள் ரோட்டில் ஓடுங்க, வலிக்காது. ஓகே, ரெண்டு மூணு முடிஞ்சு போச்சு. நாலாவது ஏன் அப்படின்னா தண்ணி கம்மியாக குடிக்கிறது, தண்ணி அதாவது உங்கள் உடம்புல தண்ணி பூர்த்தி இல்லை, அதனால் உங்களுக்கு எஞ்சி லோட் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது. அதில் நீங்கள் எலக்ட்ரால் போட்டு குடிக்கணுங்க. ஓகே, எலக்ட்ரால் இல்லைன்னா குளுக்கோஸ் ஏதாவது நல்லா நிறையா தண்ணி குடிக்கணும், எலக்ட்ரால் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் கால்சியம் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வலிக்குங்க. கால்சியம் கம்மியாக எப்படி ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா தூத்து குடிக்க, பால் குடிக்கிறது இல்லை, பால் குடிக்கிறதுக்கு நம்ம மஞ்சப்பொடி லைட்டாக போட்டு பால் போட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் குறிப்பிட்டு காலில் உங்களுக்கு கால்சியம் அதிகமாகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போவோம், என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டுங்க, நீங்கள் ரன்னிங் முடிச்ச பிறகு எந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் வார்ம் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் பண்ணோன்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பாருங்கள். ரெண்டு கையை மேலே தூக்கிடணுங்க, தூக்கிட்டு இந்த கால் இருக்கில் இந்த காலை எடுத்து பஞ்சா வேல் அப்படி இந்த பஞ்சில் விரலில் வந்து பஞ்சா விரலில் வந்து இப்படி நடந்து போனுங்க பாருங்கள். ஓகே, பத்து கதம் பின்னாடி, பத்து பின்னாடி. ஓகே, ரெண்டாவது அதே ஹிப்பில், அதாவது இடுப்பில் கையை வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ். பத்து கதம் முன்னாடி, பத்து கதம் பின்னாடி. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று மூணாவது வந்து இது இது இந்த முன்னாடி இருக்கல திரேச்சலும் சொல்லுவாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், அதை நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இது முன்னாடி அதாவது பஞ்சாப் பிளாட் வந்து கீழே போயிட்டு அப்படி லைட்டாக அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி போனால் மசில்ஸ் கீச்சர் இருந்தால் உனக்கு ஃப்ரீ ரிலாக்ஸ் ஆயிரும். ஓகே, மூணு எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு பத்து கதம் போங்க, பத்து ஸ்டெப்பு, பத்து ஸ்டெப்பு பின்னாடி முன்னாடி போகணும். ஓகே, நாலாவது என்னதுன்னா இந்த காலை முன்னாடி வச்சுக்கிறீங்க பாருங்கள், சீதை நேராக இருக்கல இந்த காலை ஃபோல்டு லைட்டாக பண்ணிக்கிறணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த காலை ஃபோல்டு பண்ணியிருக்கேன், இது நேராக வைக்கணுங்க. இது வச்சுனா உங்களுக்கு இந்த இதுலேருந்து இது வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகும், அப்படியே ஃப்ரீ ஆயிரும். இதை ஒரு 30 செகண்டு, ஒரு 20 செகண்டு ஹோல்டு வைக்கிங்க. ஓகே, அதே மாதிரி சேஞ்சு இந்த மாதிரி சேஞ்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா இந்த காலை இருக்கல இந்த ரெண்டு காலையும் வச்சுட்டு நல்லா மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி சேஸில் ஒரு ஏசே ஓல்டில் வைங்க, ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஓல்டில் வச்சாச்சா. அதுக்கடுத்து இந்த இது இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி 40 நிமிஷம் ஓல்டு. ஓகே, ரெண்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன இதுலேயே என்ன எக்ஸசைஸ்னா உட்காந்துட்டு பார்ப்போம். ஓகே, இது அப்படியே ஓடில் வைக்கணும், இது 40 செகண்டில் இப்படி ஓல்டு வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இது எக்ஸசைஸ் முடித்த பிறகு பண்ணணும், பார்த்துக்கிறங்க. அதே ஒரு காரில் இந்த ரிப்பன் இல்லைன்னா கூட நீங்கள் துண்டு இருக்குல்ல, துண்டு வச்சு எடுத்து இப்படி பண்ணலாம். ஓகே,
40 செகண்ட் ஹோல்டில் அப்படி வைக்கணும், இல்லைன்னா 30 செகண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே பஸ், அவ்வளோதான் இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே இப்போ என்னென்னா நம்ம இவ்வளோ எக்ஸசைஸ் பார்த்தோம்ல, இது ரன்னிங் பார்த்த பிறகு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஜுரி எக்ஸசைஸ் முடித்த பிறகு இது அதாவது ரொம்ப வலிக்குதுன்னா அவங்க ரன்னிங்லாம் பண்ண வேணாம், ஸ்லோ 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 ரன்னிங் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னா எங்கே வலிக்குதோ அங்கே ஐஸ் கட்டி எடுத்து அதில் அடைச்சி மற்றலாம் கெட்டிடுங்க. கெட்டி முடித்த பிறகு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுட்டு லைட்டு அதாவது லைட்டு சுடா, ரொம்ப கூட இல்லாமல் லைட்டாக சுடா, கால் வைக்கிற அளவுக்கு போதுமான சூடு இருந்தால் மட்டும் போதும். அதில் கால் உள்ளக்க வச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷம் அடி கால் உள்ளக்க வைங்க. எந்த கால் வலிக்குதோ அந்த கால் ரெண்டு காலையும் வைங்க. உங்களுக்கு ஒரு வாரம் இதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு கால் வலி சரியாயிரும். ரெண்டாவது சொல்கிறேன், கண்டிப்பாக பால் 200 ஒரு நாளைக்கு வந்து 200 பாலாவது கண்டிப்பாக குடிங்க. ஓகே அதில் மஞ்சள் பவுடர் போட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இன்ஜுரியோ லோடும் ஆகாது, இன்ஜுரியாக இருந்தால் கூட சரியாயிரும். ஓகே கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறது ஒரு வாரம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், சரியாகலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரிஸ்க் எடுத்து அதாவது எங்களுக்கு டியூட்டி இருந்தும் உங்களுக்காண்டி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் மற்ற இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்களுக்காண்டி தான் பண்ணுறேன் ப்ளீஸ். அதைக்காண்டி நாங்கள் எவ்வளோ எப்பேட்டு போடுறோமோ அதே மாதிரி உங்கள்தையும் எப்பேட்டு போடுங்க, எக்ஸஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது முன்னால் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதாவது என்ஜினியர் இருக்காங்களா அவங்களுக்குலாம் எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், வைரல் பண்ணுங்கள். ஓகே ஜெய்ஹிந்த்.